உருட்டுக்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் ஒரு விதம். ரொம்ப நாள் கழித்து ஒரு இஎஸ்பி எபிசோடு. இஎஸ்பி எபிசோடு எங்கே எங்கே எங்கேன்னு கேட்டுகிட்டே இருந்தீங்க. ஃபைனலி இதோ வந்துட்டேன். அதாவது இஎஸ்பி எபிசோட் எங்கேன்னு கேட்குறது. இஎஸ்பி வீடியோ போட்டால் கீழே என்ன கேட்பீங்க? எங்கே இப்போலாம் சயின்ஸ் வீடியோவே காணும் அப்படின்னு கேட்பீங்க. சரி, இன் சயின் நியூஸ் வீடியோவாக போட்டோம் அப்படின்னா ஸ்பேஸ் சம்மந்தமான வீடியோஸ் எங்கே அப்படின்வீங்க. சரி, ஸ்பேஸ் சம்மந்தமான வீடியோஸ் போட்டோம்னா ரொம்ப போராக இருக்குது, கமர்ஷியலாக ஒரு வீடியோ போடுங்க அப்படின்வீங்க. சரி, அதுக்காக நம்ம மெனக்கெட்டு புதுசாக ஒரு எபிசோட் கண்டுபிடிச்சி சைவிஜ் அப்படின்னு ஆரம்பிச்சிருக்கோம், நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கோம். ஸோ அதுக்கேற கமெண்ட் வந்து மறுபடியும் சயின்ஸ் வீடியோ போடுங்க. சரின்னு போன வீடியோ சயின்ஸ் வீடியோ போட்டால் அதில் இஎஸ்பி வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இன்றைக்கி இஎஸ்பி வீடியோ போட்டிருக்கேன். இதுக்கு கீழே நீங்கள் என்ன கமெண்ட் போடுறீங்க அப்படிங்கிறத பார்ப்போம். சபா இப்பவே கண்ணை கட்டுது. எனவே சோஷியல் மீடியாவில் அதிகமாக நீங்கள் என்ன டேக் பண்ண, எனக்கு இன்பாக்ஸ் பண்ண உருட்டுக்களை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். உங்களை போலவே நானும் இன்னைக்கு என்னென்ன புது உருட்டுக்கள் வந்திருக்கு அப்படின்னு பார்க்க ஆர்வமாக இருக்கிறேன். ஸோ லெட்ஸ் கெட் இன் டு த ஷோ. வணக்கம், நான் உங்கள் மிஸ்டர் ஜி கே. வெல்கம் டு இஎஸ்பி. என்னென்ன சொல்கிறோம் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எழுத்து போடுறாங்க. லெட்ஸ் கெட் இன் டு அ முத்தான முதல் உருட்டு. என்னது இது? கடலில் மீன் வலையில் சிக்கவில்லையா? குட்டி சாத்தான் அருளால் மீன் வசியம் பெற. மீனுக்கு வசியமா? குறித்த ஜாதி மீன்கள் பெருமளவில் வலையில் விழ பூஜை பரிகாரங்கள் செய்து தரப்படும். மன்னார்காடு, கேரளா, கோவையிலிருந்து ஆணைக்கட்டி வழி விட்டா எந்த ஸ்டாப்ல இறங்கணும்னு சொல்லுவாங்க போல இருக்கு. மீன் வசியம் புதுசா இருக்குல்ல? செக்கில ஆட்டின சுத்தமான உருட்டு. அதையும் குறித்த ஜாதி மீன்கள். இந்த ஜாதி மீன்கள் எனக்கு நிறைய வேணும்னு சொன்னா அதுல வசியம் பண்ணி கொடுத்தா உங்களுக்கு அந்த மாதிரி நிறைய மீன்கள் கிடைக்கும். போஸ்டர்லாம் அடிச்சு ஒட்டுறாங்கன்னா கண்டிப்பா அது ஒரு பெரிய பிசினஸா இருக்கும். இது செஞ்சுட்டு தான் இருக்கிறாங்க அப்படின்னு அர்த்தம். நம்ம ஆடியன்ஸா இருந்துகிட்டு இதுக்கு நீங்க அறிவியல் விளக்கம்லாம் கேட்க மாட்டீங்க அப்படின்னு எனக்கு தெரியும். பட் இருந்தாலும் ஏன் சொல்றேன் அப்படின்னா, எப்படி அப்படிலாம் இருக்காங்க பாருங்க. மீனவர்கள் உயிரை பணயம் வைத்து கடலுக்குள்ளே போயிட்டு வராங்க. சில டைம் மீன் கிடைக்கும், மீன் கிடைக்காம போவோம். அப்படி தொய்வாக இருக்க சமயத்தில் இந்த மாதிரிலாம் மாந்திரிகம் வசியம் இதெல்லாம் வச்சு தரோம், மீன் நல்லா பிடிக்கலாம்னு அவங்களை இன்னும் கொஞ்சம் ஒரு ஏமாத்திர செயலாக தான் அதை பார்க்குறேன். இப்போ இந்த வசியம் செய்கிறதுக்கு ஏதோ 500 வாங்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதை வச்சு ஏதோ பண்ணுறாங்க, இதில் என்ன இருக்குது அப்படின்னு நினச்சோம்னா இது சின்ன ஸ்டார்ட் தான். இது எங்கெங்கே கொண்டு போகணும்னா, இந்த மாதிரி சின்ன சின்ன நம்பிக்கைகள் நம்ம தோண்டு போகும்போது, நமக்கு இன்றைக்கி 2 மீன் நல்லா கிடைக்கும், 3 மீன் சரியாக கிடைக்கல, இந்த மாதிரிலாம் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி சின்ன சின்ன நம்பிக்கைகள் நம்மளை வந்து அடுத்தடுத்த கட்டத்துக்கு அடுத்தடுத்த மூட நம்பிக்கைகளை வளர்க்கும். அதுக்கு ஒரு உதாரணம் அடுத்த நியூஸ் கார்டில் இருக்குது பாருங்க. தலையில் 77 ஊசிகள், அதிர்ந்து போன மருத்துவர்கள். மாந்திரிகம் என்ற பெயரில் தலையில் 77 ஊசிகளை ஏற்றிய சாமியார். கடும் தலைவலியால் பெண் அவதியுற்றதை அடுத்து ஊசிகளை அகற்றி உயிரை காப்பாற்றிய மருத்துவர்கள். தாயின் மறைவுக்கு பின் மனதளவில் பாதிக்கப்பட்ட அந்த பெண் சாமியாரை நாட அவர் இவ்வாறு செய்துள்ளார். 4 பின்பு உண்மை வெளிவந்ததால் சாமியாரை கைது செய்து வேறு யாரேனும் பாதிக்கப்பட்டுள்ளனரா என போலீசார் விசாரணை. பாருங்க, இந்த மாதிரி சின்ன சின்ன நம்பிக்கைகள் ஒரு கட்டத்தில் உயிரையே பலி கொடுக்கும் அளவுக்கு போகுது. அதனாலதான் இந்த மாதிரி மூட நம்பிக்கைகளை ஆரம்பத்திலேயே நம்ம அகற்றணும் அப்படின்னு சொல்றது. அடுத்த உருட்டு பூனை வந்து யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா வந்து நம்ம மேலே வந்து படுத்துட்டு நமக்கு ஏதாவது ஒரு இடத்துல ப்ராப்ளம், நம்ம லிம்ஃப் நோட்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அந்த லிம்ஃப் நோட்ஸ் எல்லாம் வந்து ஸ்வெல்லிங் இருந்ததுன்னா, நமக்கு ஏதாவது ஒரு இடத்துல பிரச்சனை இருந்ததுன்னா அந்த இடத்துல வந்து டாக்ஸாக இருந்தால் ஸ்னிஃப் பண்ணுவாங்க. பூனையாக இருந்தால் நம்ம மேலே வந்து படுத்துட்டு ஒரு மாதிரி புரிங் சவுண்டு கொடுப்பாங்க, அது வந்து ஒரு ஹீலிங் எனர்ஜி. ஸோ அவங்களுக்கு வந்து தெரியும். ஹாஸ்பிட்டல்ஸில் வந்து நான் நிறைய நோட்டீஸ் பண்ணது, ரீசெண்டாக கூட ஒரு ஹாஸ்பிட்டலில் எல்லாரும் பெட்டு கீழேயுமே போயிட்டு அந்த பூனை உட்காரும். ஒரு மதர் கேட்டு போயிட்டு கொஞ்ச நேரம் உட்காரும், அந்த நெக்ஸ்ட் அடுத்த பெட்டுக்கு மூவ் ஆகும். ஒரு ஜெனரல் வார்டில் பார்த்தேன் அதை, பூனை ஒருத்தவங்களை பார்க்க போகும்போது. ஸோ அவங்க வந்து அந்த ஹீலிங் பண்ணுவாங்க, அவங்களுக்கு வந்து எல்லாமே யூஸ்வலாக எல்லாமே தெரியும் அவங்களுக்கு. அவங்க வந்து ஹீலிங் பண்ணுவாங்க, அவங்களுக்கு எல்லாமே தெரியுமா? யார், பூனையா? இதே மாதிரி இன்னொரு பூனை சம்மந்தமான ஒன்று அனுப்பியிருந்தீங்களே, அதையும் பார்த்துருவோம். இருங்க, நீ போ, நீ வா. என்னது, நிறைய பேருக்கு ஹார்ட் அட்டாக்கா? சீக்கிரம் ஹார்ட் அட்டாக்ல செத்து போயிடுறாங்களா? சின்ன வயசுல செத்து போயிடுறாங்களா? அப்படியா? பெரியவங்க எப்போ சாப்பிட்றாங்கன்னு தெரியல, சின்னவங்க எப்படின்னு சாப்பிட்றாங்கன்னு தெரியல. என்னங்க இதுக்கு தீர்வு? இதுக்கு என்ன தீர்வு? ஆஸ்பத்திரிக்கு போகிறது ஒரு தீர்வு, மருந்து சாப்பிட்றது தீர்வு, சந்தோஷமாக இருக்கிறது ஒரு தீர்வுங்க, அதோட முக்கியமாக வீட்டில் பூனை வளர்க்குறது பெரிய தீர்வுங்க. பூனை வளர்த்து என்ன வராது? ஹார்ட் அட்டாக் வராதுங்க. ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கு குறைவுங்க. நிறைய பேருக்கு சொல்லியிருப்பாங்க, ஃபஸ்ட் ஹார்ட் அட்டாக்கு, 2வது ஹார்ட் அட்டாக்கு, 3வது பொட்டுன்னு போயிடுவான்னு சொல்கிறாங்க. இப்போ ஃபஸ்ட் ஹார்ட் அட்டாக்லேயே நிறைய பேர் போயிடுறாங்க. இந்த பூனை குட்டிங்களை வளர்த்திங்கன்னா உங்களுக்கு ஹார்ட் அட்டாக்கு வராது. உண்மையாலுமே நிறைய பேருக்கு வருது. ஹார்ட் அட்டாக்கு குறைபாடு குறையணும், ஹார்ட் அட்டாக் வராமல் இருக்கணும், அது வர்றதுக்கான வாய்ப்பு குறைக்கணும்னா இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. ஏன்னா நிறைய பேருக்கு இந்த வீடியோ போட்டோம், ஹார்ட் அட்டாக் வராமல் இருக்கணும். நிறைய
ஹார்ட் அட்டாக் வர அவர் என்ன பூனையை வளங்கன்னு சொல்லுவார் பார்த்தா இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்களாம். ஓகே, ஸோ இவங்க சொல்கிறதுலாம் உண்மையாக உருட்டா அப்படின்னா பார்ஷலி உண்மை பார்ஷலி உருட்டு. ஒரு உருட்டை நம்ம அப்படியே டேரெக்டாக சொல்கிறதுக்குள்ள கொஞ்சம் உண்மையை கலந்து சொல்லணுன்னுவாங்களே அந்த மாதிரி கலந்துருக்கிறாங்க. என்ன உண்மை என்ன உருட்டு அப்படிங்கிறத பார்க்கலாம். பூனை வளர்க்குறவங்க வீட்டில் பூனை இருக்கவங்களுக்கு தெரியும், பூனை வந்து பர்ரிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு மாதிரி கிர் கிர்ன்னு ஒரு மாதிரி ஒரு சவுண்ட் கொடுத்துட்டு கையை வளைச்சிக்கிட்டு ஒரு மாதிரி மேலே படுத்துக்கிட்டு பண்ணும். ஸோ இது எதுக்காக பண்ணுது அப்படிங்கிறது விஞ்ஞானிகள் ரொம்ப வருடங்களாக ஆய்வு செஞ்சுட்டு வராங்க. அதுக்கான சரியான காரணம் தெரியல அப்படின்னாலும் இந்த மாதிரியான சில காரணங்களுக்காக தான் அப்படின்னு சொல்லி சில லிஸ்ட்டு போடுறாங்க. என்னென்ன அப்படின்னா அது பசியாக இருக்கும்பொழுது, அது வந்து பூனைக்கே ஆங்ஸைட்டி நர்வஸ்லாம் இருக்குமா அந்த மாதிரி டைமில், சில டைம் சந்தோஷமாக இருக்கும்பொழுது ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்குது அப்படின்னும் போது சில நேரங்களில் அதுவே தன்னை ஆசுவாசப்படுத்திக்கிறதுக்காக அந்த மாதிரி பர்ரிங் சவுண்ட்லாம் பண்ணும். அப்படி செய்யும்பொழுது பூனைகளுக்கு வந்து ஒரு சில ரசாயனங்கள் சுரக்கிறது, எண்டோர்ஃபின்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து இயல்பாகவே நம்ம உடலில் சுரக்கக்கூடியது தான். நமக்கு எதாவது அடிப்பட்டா ஒரு பெயின் கில்லர் மாதிரி இந்த எண்டோர்ஃபின்ஸ் வந்து நம்ம உடலில் வந்து வலியை குறைக்கும் தன்மை கொண்டது. இதனால் நம்மளுடைய மூடு கூட கொஞ்சம் பூஸ்ட் ஆகும் அப்படிங்கிறாங்க. ஹாப்பினஸ், சந்தோஷமாக இருக்கிறது, கொஞ்சம் எக்ஸைட்மெண்ட் ஆகிறது, ஸோ இதெல்லாம் வந்து இந்த ஹார்மோன் செய்யக்கூடியது. இந்த மாதிரி பர்ரிங் பண்ணும்பொழுது பூனைகளுக்கு உடம்பில் வந்து இது சுரப்பதாக சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பர்ரிங் சவுண்டால் வரக்கூடிய இந்த வைப்ரேஷன்ஸ் இருக்கு இல்லையா, அது வந்து அதோடைய போனில் ஏற்படக்கூடிய சின்ன சின்ன மைனர் ஃப்ராக்சர்லாம் இருந்ததுன்னா இந்த பர்ரிங் சவுண்டால் வந்து அதுவே ஹீல் ஆகிக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்டடிஸ்லாம் வந்திருக்கு. பட் அந்த மாதிரியான எலும்பு சம்பந்தமான நோய்களை ஆற்றும் தன்மை சிறிது இருக்கலாம் அப்படின்னு கருதப்படுது. அந்த சத்தம் அந்த வைப்ரேஷன் நம்ம மேலே படும்பொழுது நமக்கு வந்து அதே எண்டோர்ஃபின் ஹார்மோன் வந்து சுரக்கும் அப்படிங்கிறாங்க. பூனைக்கு சுரக்கிற மாதிரியே மனிதர்களுக்கும் சுரக்கும். ஸோ இது வந்து என்ன ஆகும்னா மனிதர்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸை ஆங்ஸைட்டியை குறைக்கக்கூடியதாக இருக்கும். ஸோ பெட்ஸ் வளர்க்காதவங்களோட கம்பேர் பண்ணும்போது பெட்ஸ் வளர்க்குறவங்களுக்கு வந்து இந்த பிளட் ப்ரெஷர் சம்மந்தமான பிரச்சனைகள் இல்லை வந்து ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் சம்மந்தமான பிரச்சனைகள் கொஞ்சம் குறைவாக இருக்கிறதா வந்து சொல்லப்படுது. மற்றபடி ஹார்ட் அட்டாக்கை தடுக்குது, அது உட்காந்து பெட்டு பெட்டாக போய் ஹீலிங் பண்ணுது, எந்த ஹாஸ்பிட்டல்லையும் பூனையெல்லாம் உள்ளே விட மாட்டாங்க, அந்த மாதிரி பூனை உட்காந்து ஒரு ஒரு ஆளாக ஹீல் பண்ணிக்கிட்டு போகுது, இல்லை ஹார்ட்டில் வேறு ஏதாவது ஒரு பிரச்சனை இல்லை பிபி அதிகமாக இருக்குது இந்த மாதிரி ரொம்ப சிவியரான கண்டிஷன் இருக்கும்போது பூனையை கையில் வச்சுக்கிட்டு எனக்கு எல்லாம் சரியாயிடும் அப்படின்னிங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி வீடியோஸ்லாம் பார்க்கும்போது நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது பெட்ஸ் இருந்தால் நம்ம கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருந்துக்கலாம் அவ்வளோதானே தவிர இதனால் வியாதிகள்லாம் குணமாகுங்கிறது இன்னும் எஸ்டாப்ளிஷ்டு சயின்ஸில் வந்து பெரிய அளவெல்லாம் ப்ரூஃப் பண்ண முடியல. அதை பற்றி ஆய்வுகள் அங்கங்கே சின்ன சின்னதாக நடந்துகிட்டு இருக்கு, அவ்வளோதான். ஆஹா, என்னையா நமக்கு பிடிச்சவங்க தான் வீடியோவில் வர ஆரம்பிச்சிட்டாங்க. போன வாரம் தான் சமந்தா வீடியோ போட்டோம், இப்போ விஜய் ஆண்டனி அவர்கள் வந்திருக்கிறாங்க, என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னு பார்ப்போம். சும்மா ஒரு ரெண்டு நாள் போடாமல் இருந்து பார்த்தேன், டல்லாக இருந்துச்சு, போடாமல் நடந்து பார்த்தேன், நல்லா இருக்கு ஆக்சுவலாக. நீங்கள் நடந்து பாருங்களேன், ரொம்ப நல்லா. உங்களுக்கு ஏதாவது மனசில் ப்ராப்ளம் இருக்கா, பெயின் இருக்கா, டல்லாக ஃபீல் பண்ணுறீங்களா, லோவாக ஃபீல் பண்ணுறீங்களா, கான்ஃபிடண்ட்டாக இல்லையா, ஏதோ ஒரு சேஞ்ச் தேவைப்படுதா, உங்கள் இன்னர் பர்சனாலிட்டியில் புது தாட் ப்ராசஸ் வேணுமா, ஏதோ ஒரு சின்ன மாற்றம் தேவைப்படுதுன்னா நீங்கள் செருப்பு கழட்டி ஒரு மாதம் நடந்து பாருங்கள். அப்படி பார்த்தா ஊரில் பாதி பேர் செருப்பு இல்லாமல் தான் நடந்துட்டு போவாங்க. என்ன ஜோக் காட்டுறீங்களா, என்ன ரங்கா ஜோக் காட்டுறீங்களா, எல்லாருங்க செருப்பு தொழிற்சாலர்கள்லாம் பயங்கரமாக பாதிக்கப்படும். இதனால் செருப்பு கட்டின மாற்றம் 100% சொல்கிறேன். நான் சொன்னால் உங்களுக்கு புரியாது. நீங்கள் ஏதாவது ஒரு சின்ன ஒரு மாற்றம் உங்கள்கிட்ட நடக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வாக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு புரியும். ஏதாவது தேவைப்பட்டதுன்னு வாக் பண்ணி பாருங்கள், இட் மேக் யூ திங்க் சம்திங். சார் ஓகே சார், கண்டிப்பாக செருப்பு போடாமல் நம்ம நடந்தோம்னா கால் வந்து நம்ம சின்ன வயசுலேருந்து செருப்பு போட்டு ஷூ போட்டு நம்ம பழகினதுனால வந்து அந்த உணர்வுகள்லாம் வந்து டக்குன்னு சில்லுன்னு கால் படும்போது ஒரு ஒரு மாதிரி புது உணர்வுகளை கொடுக்கும். அந்த உணர்வு வந்து நமக்கு உள்ளுக்குள்ளே ஏதோ ஒன்று செய்யும், அதெல்லாம் உண்மைதான். என்னதான் நமக்கு விஜய் ஆண்டனி அவர்களை பிடித்திருந்தாலும் இந்த விஷயத்துக்கு கண்டிப்பாக விளக்கம் கொடுத்துடணும். ஏன்னா இதை கேட்டு நிறைய பேர் செருப்பு இல்லாமல் நடந்து அது வேறு பிரச்சனைகளை உண்டாக்கிடக்கூடாது அப்படிங்கிறதால நம்ம தெளிவாக சொல்லிவிடுவோம். செருப்பு போடாமல் நடக்கிறதால வந்து நிறைய பிரச்சனைகள் வருது. அதில் மிக முக்கியமாக ஹூக் வார்ம் அப்படின்னு சொல்லுவாங்க, குடல் புழுக்கள், அதுக்கும் செருப்புக்கும் நிறைய தொடர்பு உண்டு. இந்த குடல் புழுக்களில் நிறைய வகைகள் இருக்குது, அதில் ரெண்டு முக்கியமான கேட்டகரி மனிதர்களை தாக்கும். ஆங்கிலிஸ்டோமா டேர்டனலே அப்படின்னு ஒன்று, நிக்கேட்டர் அமெரிக்கானஸ் அப்படின்னு சொல்லி இரண்டு வகைகள். ப்ரொனன்சியேஷன் மேபி நான் தப்பாக கூட இருக்கலாம், பட் இந்த ரெண்டு வகையும் பார்த்திங்கன்னா ரொம்ப ஆபத்தானது. பட் இதற்கும் செருப்புக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னா இந்த மாதிரியான குடல் புழுக்கள் வந்து நம் கால் வழியாக தான் உடலுக்குள்ளே போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. முக்கியமாக இந்த நிக்கேட்டர் அமெரிக்கானஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த புழு வந்து ரொம்ப ரொம்ப சின்ன வடிவங்களில் அந்த புழுக்களாக இருக்கும்போதோ அதோட லாவா முட்டையாக இருக்கும்போது ஏதோ ஒரு வடிவத்தில் வந்து உங்கள் கால் வழியாக உள்ளே போகும் அப்படிங்கிறாங்க. கால் வெடிப்புகள் மூலமாகவோ இல்லை காலை சுற்றி இருக்கக்கூடிய சின்ன சின்ன அந்த வேர்வை சுரப்பிகள்லாம் இருக்கு இல்லையா, அது மூலமாகவோ அதுங்களால் காலில் இருந்து ரத்த குழாய்கள் மூலமாக நுரையீரல் வரைக்கும் போக முடியுமா. நுரையீரல் ரத்த குழாய்கள் இந்த வெனுலஸ்ன்னு சொல்லுவாங்க, அங்கேருந்து அந்த லங்ஸில் அந்த ஆல்வியோலி அப்படின்னு சொல்லுவாங்க அந்த காற்று பைகள் அந்த இடத்துக்கு வரைக்கும் அது அங்கேருந்து மூவ் ஆகுமா. மூச்சு குழாய் வழியை அப்படியே வெளியில் வந்து உணவு குழாய்க்கு வந்து உணவு குழாய் எங்கே போகும், நேராக குடலுக்கு. இப்படி குடலுக்குள்ளே போயிடுச்சுன்னா ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லை 15 வருடம் வரை இந்த குடல் புழுக்கள் உள்ளே வளரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி இந்த குடற்புழுக்கள் மெல்ல மெல்ல வளர்ந்து ரத்தத்தை குடிக்க ஆரம்பிச்சுது அப்படின்னா
இந்த ரத்தம் மூலமாக ஆக்சிஜன் எல்லா உறுப்புகளுக்கும் போகணும் இல்லையா, அது சரியாக போகாமல் இந்த இரத்தச்சோகை நோய் வந்து ரொம்ப தீவிரமாகும். இரத்தச்சோகை வந்து ஏதோ ஒரு சாதாரண நோய் மாதிரி நினைக்கிறோம் நம்ம, ரொம்ப சீரியஸானது. ஈஸியாக உடல் சோர்ந்து போயிடுவாங்க, கண் எரிச்சல் மாதிரி வரும், கண்ணை டெஸ்ட் பண்ணால் ஒன்றும் இருக்காது, தலைவலி முதுகு வலி இதெல்லாம் வரும், எக்ஸ்ரே எடுத்து பார்த்தா கூட ஒன்றுமே இருக்காது. இன்னும் சொல்ல போனால் இரத்தச்சோகை அதிகமானால் இதயத்துக்கு கூட பாதிப்பு வரும். முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா பெண்கள் இந்த மாதிரி பேறுகாலத்தில் வந்து நிறைய இறப்புகள் ஏற்படுவதற்கு முக்கியமான காரணமாக வந்து இரத்தச்சோகை இருந்தது. அதே போல் குழந்தைகளோட வயிற்றில் இந்த புழு இருந்தால் கூட குழந்தைகளுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது பெரிய அளவில் பாதிக்கப்படும். ஆல்பெண்டோசிலி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மருந்து வந்து ஸ்கூல்லலாம் இப்போ கொடுப்பாங்க இந்த மாதிரி குடல் புழுகளுக்கெல்லாம் சின்ன வயசில் இருக்கும்போது. இன்னும் சொல்லப்போனால் பள்ளிகளில் வந்து விலையில்லா செருப்பு கொடுத்த பிறகு இந்த மாதிரி இரத்த சோகையுடைய அளவு குறைவதும் பேறுகால இறப்புகள் குறைவதும் வந்து இந்த சுகாதாரம் அதிகமான பிறகு எல்லோரும் செருப்பு போட ஆரம்பித்த பிறகு வந்து இதெல்லாம் குறைந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ செருப்பு போடாதீங்க அப்படின்னு நம்ம சொல்லும்பொழுது நாம் வந்து ஒரு சுத்தமான இடத்துல இருக்கோம், சுகாதாரமான இடத்துல இருக்கோம், நம்ம வீட்டிலே வந்து பார்க் இருக்குது, புல்தரைகள் எல்லாம் க்ளீனாக நீட்டாக இருக்குது, அங்கே வந்து நம்ம நடக்கிறோம். ஆனால் இதை கேட்டுட்டு இந்த பேச்சை கேட்டுட்டு நிறைய பேர் வந்து செருப்பு போடாமல் நடக்க ஆரம்பித்தாங்கன்னா அவங்க இருக்கக்கூடிய இடங்கள் எப்படி இருக்குது? இப்போ அவர் வந்து அதிகமாக வெளில போகக்கூடிய வரக்கூடிய இடங்கள் அங்கே வந்து சுகாதாரம் இல்லாமல் இருக்குது, இல்லை ரொம்ப மோசமான சுகாதாரம் உள்ள குடியிருப்புகளில் இருக்கிறவங்கலாம் கூட இதை கேட்டுட்டு செய்கிறாங்க அப்படின்னா பாதிப்பு யாருக்கு? சமூக மாற்றமாக ஒரு காலகட்டத்தில் நீ செருப்பே போடக்கூடாது அப்படிங்கிற இடத்துல நாம் இன்றைக்கி செருப்பு போடுவது அப்படிங்கிறது ஒரு புரட்சியாக இருக்கும் இடத்துல வந்து திரும்ப செருப்பை கழட்டுதல் அப்படிங்கிறது செருப்பு போடுவதற்கே போராடி பெற்றவர்களுடைய நிலையிலிருந்து நம்ம இதை பார்க்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். எது எப்படியோ விஜய் ஆண்டனி அவர்கள் வந்து தப்பாக இன்டென்ஷனலாக சொன்னார் அப்படின்லாம் நான் சொல்லலை. அவர் வந்து அவருக்கு விருங்காலில் நடக்கிறது வந்து ஒரு நல்ல உணர்வை கொடுத்துருக்கலாம். பட் இது வந்து நம்ம போகிற போக்கில் பப்ளிக்காக அது வந்து எல்லாரும் அப்படி பண்ணுங்கன்னு சொன்னால் இது என்ன மாதிரியான மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துக்கணும். எனவே விஜய் ஆண்டனி சார் வருத்தப்படாதீங்க, நம்ம சைவிஜ் எபிசோடில் கலந்துக்கோங்க, நம்ம அறிவியல் பேசுவோம், இன்னும் நிறைய அறிவியல் வந்து மக்கள்கிட்ட பரப்புவோம். ஓகே, நம்ம பொருட்டுக்கு போவோம். எழுத்துக்களை சரியாக சொல்லும்போது யாருக்குமே தொப்ப வராது. அப்படியா? புதிய இப்போ நீங்கள் மருத்துவர்கிட்ட போகிறீங்க, மருத்துவர்கிட்ட போய் நீங்கள் மருத்துவர் எனக்கு தொப்பை குறையணும் அப்படின்னு சொல்லும்போது மருத்துவர் என்ன சொல்வார், நீங்கள் வயிறை இயக்கிக்கிட்டே நடந்துக்கோங்க, நடக்கும் நடைப்பயிற்சி செய்யும் பொழுது வயிறை இயக்கிக்கிட்டே நடங்கன்ற. நம்ம வயிறை இயக்கிட்டு நடக்கணும்னு அவசியம் கிடையாது, நம்ம இக் அப்படின்னு சொல்லி பாருங்க, வயிறு உள்ளே போயிடும். இக் ஒவ்வொரு இடத்தையும் சொல்லி பாருங்க, வயிறு உள்ளே போயிட்டு போயிட்டு வரும். அப்போ நமக்கு அந்த மாதிரியாக நம்ம எழுத்துக்களே இருக்கும்போது நம்ம ஏன் வயிறை இயக்கிக்கிட்டே நடக்கணும்? அந்த எழுத்துக்கள் சொல்லி காட்டுங்க. ஐயோ, இதை சிரிச்சா நம்மள வேற தமிழை பழிக்கிறியா அப்படின்வீங்க. எப்பா அந்த காமெடிக்கு தான் நான் சிரித்தேன். தொப்பை விழுதுன்னா அதுக்கான காரணம் என்ன? பெல்லி ஃபேட் அப்படிங்கிறது வந்து கொழுப்பு இருக்குது, கொழுப்பை கரைக்கணும், இல்லை வந்து நிறைய காரணங்கள் இருக்குது. நம்மளுடைய உணவு பழக்க வழக்க முறைகளை மாற்றணும், தூங்குற டைமை வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும், ஜெனட்டிக்ஸாக நிறையா இருக்குது, நிறைய விஷயங்கள் இருக்குது. அதை விட்டுட்டு அது சொல்லும்போது வயிற்று எழுத்து பிடிக்கிறோம் அப்படிங்கிறதால அதை சொல்லிகிட்டே இருந்தால் அது குறைஞ்சிருமான்னா இன்னும் டாக்டர் பால், டாக்டர் அருண்குமார் இவங்கெல்லாம் வந்து டயட்டுக்கு தொப்பைக்கெல்லாம் மாஞ்சி மாஞ்சி வீடியோ போடுறாங்க, இவங்க யாருக்குமே இந்த விஷயமே தெரியலையே. டாக்டர் சந்தோஷ் ஜேக்கப்லாம் ஒர்க் அவுட் எப்படி பண்ணுறாரு, அவர்கிட்ட போய் எதுக்கு டாக்டர் இதெல்லாம் பண்ணுறீங்க, இக்கு இச்சுட்டுன்னு சொன்னால் தொப்பை போயிட போகுதுன்னு சொல்லி பாருங்கள். ஒரு பக்கம் இது தமிழின் பெருமை அப்படின்னு சொல்லி அதில் இருக்கக்கூடியது உண்மையாக பொய்யான ஆராயமாக கொண்டாட ஆரம்பிச்சிருவாங்க. இன்னொரு பக்கம் இதை நம்ம கேள்வி கேட்டோம்னா தமிழே நீ வந்து எதிர்த்து பேசுகிறியா, தமிழ் இல்லாத சிறப்பாக அப்படின்னு சொல்லி நம்மளே வந்து கேள்வி கேட்பாங்க. எது இது உண்மையா உருட்டா அப்படிங்கிறது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், கமெண்ட்ல சொல்லுங்க. ஹார்ட்ல இஷ்யூ இருக்கு அப்படிமாங்க, அதாவது ஹார்ட்ல இஷ்யூ இருந்தாலும் சரி இல்லாட்டி சரி, அவங்களுடைய ஜெனரேஷன்ல மேபி அவங்களோட பேரண்ட்ஸுக்கு, அப்பாவுக்கு அம்மாவுக்கு தாத்தா பாட்டிக்கு ஒரு அட்டாக் வந்து வச்சுங்க, அட்டாக் வந்திருக்கு, இல்ல அவங்களுக்கு ஹார்ட்டுக்காக அவங்க மெடிசன் சாப்பிடுறாங்க, இல்ல சர்ஜரி பண்ணியிருக்காங்க, இல்லைன்னா அப்பா அம்மா யாரோ ஹார்ட்ல வந்து பார்த்தா இந்த மாதிரி ஸ்டென்ட் வச்சிருக்காங்க அப்படின்னு இருந்தால் அந்த பரம்பரையில உள்ளவங்க, அந்த ஜீன்ல உள்ளவங்க பண்ண வேண்டிய ரொம்ப ரொம்ப சிம்பிளான டெக்னிக் சொல்லி தரேன். அதை நீ ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுக்கு லைஃப் டைம் ஹார்ட் இஷ்யூ வரவே வராது. விட்டலாம் ஒரு சாண்டிங் இருக்கு, விட்டலாம் விஐஏ விட்டல் சொல்லுவோம், இல்லை விட்டலான்னு சொல்லலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த டா அப்படின்னு சொல்லுவோம், இந்த டா வந்து அப்பர் பேலட்டில் போய் டச் ஆகி இந்த இங்கே ஒரு நரம்பு இந்த த நர்வ் கோஸ் டைரக்ட் டு த ஹார்ட் சென்டர், ஹார்ட் சென்டரை போய் சிமுலேட் த ஹார்ட் சக்கரா, அனாகத சக்கரா வந்து இது வந்து சிமுலேட் பண்ணும். அப்போது இந்த ஹார்ட்டில் உள்ள எல்லா விதமான நோய்களும் தீந்துரும், அட்டாக்கை ப்ரிவென்ட் பண்ணும், ஹை பிபியை வந்து லோ பிபியாகும், பல்பிட்டேஷன்லாம் குறைச்சிரும். ஹார்ட்டில் ஹோல் இருந்தாலும் அதை ரெகுலராக நீங்கள் பண்ண பண்ண அந்த ஹோலே இல்லாமல் போயிடும். அதே மாதிரி ஹார்ட்டில் நீ ஸ்டென்ட்லாம் வைக்க வேண்டாம், இங்கே பிளாக்ஸ் அந்த பிளாக்லாம் ரிலீஸ் ஆகிட்டு பாருங்க. இன்னொரு டெக்னிக் இருக்கு அது பாருங்க.
விட்டல் 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 இதே மாதிரி விட்டல் 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 இதை வந்து யாருக்கெல்லாம் இந்த ஃபேமிலியில் வந்து ஹார்ட் இஷ்யூஸ் இருக்கும். சரி, அது வந்து அவர் நல்ல இன்டென்ஷனில் தான் சொல்கிறார். அவர் வந்து மக்கள் பயனடையணும் அப்படிங்கிறதுல சொல்கிறாரு. பட் அவர் யாரோ சொல்கிறது கேட்டு சொல்கிறாரா, எதை படித்து சொல்கிறாரா நமக்கு தெரியல. சரி, இதுக்கெல்லாம் நான் வந்து அறிவியல் விளக்கம் கொடுக்க விரும்பலை. நீங்கள் யாராவது ஒரு கார்டியாலஜிஸ்ட், நல்ல கார்டியாலஜிஸ்ட் டாக்டரை பாருங்கள். அவங்ககிட்ட வந்து இவர் சொல்கிறது சரியா, நம்ம ஒரு வார்த்தை சொல்கிறதால வந்து அது வந்து சரியாகுமா, இப்போ நமக்கு அவர் சொன்னார் இங்கேயே ஒரு நரம்பு நேராக வந்து இதயத்துக்கு போதுங்கிறார், அது உண்மையா, எந்த இசிஜியில் எந்த வந்து சிடி ஸ்கேனில் இல்லை எந்த எம்ஆர்ஐயில் வந்து அதை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க, உடல் முழுக்க நரம்புகள் எல்லாமே பண்டிலாக போய் எல்லா இடத்தையும் கனெக்ட் பண்ணுது, அதனால தான் உணர்வுகள் வலிகள்லாம் நம்ம உணர முடியுது. பர்டிகுலராக இந்த நரம்பு போய் இங்கே ஜாயின்ட் ஆகுது, இந்த நரம்பு போய் அங்கே ஜாயின்ட் ஆகுதுன்னா நம்ம எப்படி இதை சொல்கிறாங்கன்னு தெரியல. அப்புறம் ஹார்ட்டில் சக்கரா, சக்கரான்னு வந்தால் எந்த மருத்துவத்தில் வந்து சக்கரா அப்படிங்கிறத அக்செப்ட் பண்ணுறாங்கன்னு நமக்கு தெரியல. இதயத்தில் ஹோலே இருந்தால் கூட விட்லா விட்லா விட்லான்னு சொன்னால் ஹோலே வந்து ஒட்டலாம் ஒட்டிக்குமா. ஸோ இதெல்லாம் நம்புகிற மாதிரியாக இருக்குது. சீரியஸாக நான் அதை கலாய்க்கலாம் இல்லை, பட் நீங்களே யோசிச்சு பாருங்கள், இந்த மாதிரி சொல்கிறதால ஒரு சாண்டிங் திரும்ப திரும்ப சொல்கிறதால இதயத்தில் இருக்கக்கூடிய ஓட்டையை அடைக்கும் அப்படிங்கிறதெல்லாம் நியாயமா? அதாவது இது வந்து இப்போ யோசிச்சு பாருங்கள், இதயம் சம்மந்தமான பிரச்சனை இருக்கிறவங்க வந்து ஆரம்ப நிலையில் இருக்குன்னா அந்த டைம் வந்து நம்ம மருத்துவத்தில் கொடுக்கும்போது அந்த ஆரம்ப நிலையிலே இதை குணப்படுத்துகிறோம்னா நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா இந்த மாதிரி மருத்துவ முறைகள் இந்த மாதிரி ஈஸியாக இருக்குது இதை சொல்கிறது அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி நிறைய பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணி கடைசி கட்டத்தில் ரொம்ப சீரியஸாக இருக்கும்போது வந்து மருத்துவமனையை அணுகிறது. அப்போ இதுதான் இதில் இருக்கக்கூடிய சிக்கல். நிறைய மருத்துவர்கள் சொல்கிறது இவங்க வந்து என்னென்னமோ ஈஸியான டெக்னிக்லாம் போயிடுறாங்க, அங்கெல்லாம் போய் எதுவுமே ஒத்து வராமல் டைம் இல்லாத போது கடைசி கட்டத்தில் இங்கே வந்து நிற்கிறாங்க அப்படின்னும் பொழுது இது மாதிரி விஷயங்களை ரொம்ப ஆபத்தாக பார்க்கிறேன். எது எப்படியோ இன்றைக்கி வந்து ஹீலிங், அப்புறம் தொப்பை, அப்புறம் வந்து இந்த மாதிரி இதயம் சம்மந்தமான விஷயங்கள்னு நிறைய உருட்டுக்களை பார்த்தாச்சு. இதில் உங்களுடைய ஃபேவரட் உருட்டு என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி உருட்டுக்கள் இருந்தால் எக்ஸ் தளத்துலேயும் இன்ஸ்டாவில் ஃபேஸ்புக்கில் நீங்கள் என்ன டேக் பண்ணலாம். இன்னும் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியதற்கு தொடர்ந்து இணைந்திருங்கள். மிஸ்டர் ஜிக்கியுடன் நன்றி.